வணக்கமிண்டும் பத்திரிகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வழியாக இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 9ஆம் தேதி நவம்பர் மாதம் 2023 வியாழக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே வடக்கு இந்தியாவுடனும் தெற்கு சீனாவுடனும் அதீத உறவுகளை பேணி வந்திருக்கிறது. காலம் காலமாக இந்த பிரிவினைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. வடக்கும் தெற்கும் பிரிந்து நிற்பதற்கு இந்த பிராந்திய அரசியல்களும் காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த நேரத்தில் இந்தியாவுக்கும் வடக்கு தமிழ் மக்களுக்கும் இடையிலே நெருக்கமான உறவை பேணும் வகையிலே இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்ற மலையக தமிழ் மக்களுக்கு செய்கின்ற உதவியை விட வடக்கு தமிழ் மக்களுக்கு அதிக அளவிலான உதவியை இந்திய அரசாங்கம் செய்து வந்திருக்கிறது. இப்பொழுது சீனாவும் இந்தியாவுக்கு போட்டியாக வடக்கிலே கால் பதித்திருக்கிறது. குறிப்பாக வடக்கிலே பல அபிவிருத்திகளையும் உறவுகளையும் மேம்படுத்தும் விதமாக தாம் செயற்பட போகிறோம் என சீனா இப்போது அறிவித்திருக்கிறது. அதே நேரத்திலே நேற்றைய தினம் மிக பிரமாண்டமான முறையிலே மிகவும் பயனுள்ள முறையிலே வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் பல முக்கியமான விஷயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு அந்த விடயங்கள் கண்காட்சியாகவும் நிகழ்ச்சியாகவும் நேரலையாகவும் செய்யப்பட்டிருந்தது. அதுவும் பலருடைய பாராட்டை பெற்று சிறந்த முறையிலே ஆவணப்படுத்தலும் இடம்பெற்றிருக்கிறது. இதனிடத்தில் இலங்கை கிரிக்கெட் அணிக்குள்ளே பெரும் குழப்பம் நேர்ந்திருக்கிறது. குறிப்பாக கிரிக்கெட்டிலே மைதானத்துக்கு வெளியிலே இலங்கையினுடைய கிரிக்கெட் ஆட்டம் இடம்பெறுவதாக இப்பொழுது விமர்சிக்கப்படுகிறது. இந்த கால சூழலிலே இன்றைய பத்திரிகைகளில் விளைந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முதலிலே உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது உதவிகள் வழங்குவதற்காக வடக்கு மாகாணத்தையும் சீனாவுடன் இணைப்போம் மன்னாரிலே தெரிவித்தார் இலங்கை சீன தூதுவர் என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணத்தை விடவும் பின்தங்கியிருக்கிறது. கிழக்கு மாகாணத்தின் வளர்ச்சிக்கு காரணம் சீனாவின் ஒரு மாநிலம் கிழக்கு மாகாணத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. சீனாவில் உள்ள குறித்த மாநிலத்தின் ஆளுநரும் மக்களும் இணைந்து இலங்கையின் கிழக்குக்கு உதவிகளை வழங்குகிறார்கள். இதே போன்று வடக்கு மாகாணத்தையும் சீனாவுடன் இணைந்து உதவ இருக்கிறதாக அவர் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது. சீனா குறித்த தங்களுடைய அரசின் மூலமாக அந்த நாட்டு மக்களுடனும் இணைந்து வடக்கு மாகாணத்துக்கு $150 மில்லியன் வழங்குவதற்கு ஏற்கனவே உறுதி வழங்கியிருக்கிறோம். அதிலே ஒரு பகுதி மீன்பிடி உபகரணங்கள் கொள்முதல் செய்யவும் ஒரு பகுதி உலர் உணவு பொதிகளை வழங்கவும் மிகுதி வீட்டு திட்டங்களை அமைக்கவும் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டங்கள் வடக்கு மாகாணத்திலே நடைமுறைப்படுத்தப்படும். இலங்கை பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீள்வதற்கு சர்வதேசமே உதவி செய்ய வேண்டும். சீன முதலீட்டாளர்களையும் சீன உல்லாச பயணிகளையும் இங்கு வரவேற்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்ததாக குறிப்பிட்டு பல்வேறு விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். சினோஃபேக் என்கின்ற பிரபல நிறுவனம் இலங்கை எங்கும் திறக்கப்பட்டு மன்னாரிலும் கூட அது இயங்குகிறது. இந்த நிறுவனம் உலகளவிலே 2வது இடத்திலே இருக்கும் நிறுவனமாகும். எரிபொருளை வடிகட்டுவதிலே முதலிடத்தில் இருக்கிறது. இந்த நிறுவனத்தை அம்பாந்தோட்டையில் அமைப்பதற்கு அரசாங்கத்துடன் பேச்சுக்கள் நடக்கின்றன. அது வெற்றியளிக்குமானால் பல கோடி டாலரை இங்கு முதலீடு செய்ய அந்த நிறுவனம் தயாராக இருக்கிறது. அவ்வாறு நடந்தால் இலங்கையின் பல துறைகளையும் அபிவிருத்தி செய்யும் வாய்ப்பு பலருக்கு வேலை வாய்ப்பு போன்றன கிடைக்கும். இலங்கை ஜனாதிபதி சீனாவுக்கு வந்த போது ஒப்பந்தம் ஒன்றிலே கையொப்பமிட்டிருக்கிறார். அந்த ஒப்பந்தத்தின் மூலம் கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்யவும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தையும் சீனா இணையத்துடன் இணைத்து உதவி செய்ய உள்ளோம். மக்களின் பிரச்சனைகளின் உண்மைத்தன்மையை கண்டறியும் போது நிச்சயமாக அதை தீர்ப்பதற்கு நாம் முயற்சிப்போம் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இந்த நேரத்திலே முன்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். சட்ட வரைவுகள் நிறைவேற்றம் என்கின்ற தலைப்பின் கீழ் குற்றவியல் நடவடிக்கை குறித்த சட்டக்கோவை, அதாவது அந்த திருத்தங்கள், சட்டவரைவு மற்றும் ஊழல் எதிர்ப்பு திருத்தங்கள், சட்டவரைவு என்பன நாடாளுமன்றத்திலே விவாதம் இன்று நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மகனின் செயலால் தந்தை மரணித்திருக்கக்கூடிய ஒரு துயர சம்பவம் பதிவாகியிருக்கிறது. மகன் உயிரை மாய்க்க முயன்றார் என்கின்ற தகவலை அறிந்த தந்தையினுடைய உயிர் ஏக்கத்திலே பறிபோனதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முத்து தம்பி விவேகானந்தன் வயது 71 என்பவரே வார் உயிரிழந்திருக்கிறார். தன் மகன் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்க்க முயற்சித்தார் என்ற தகவலை கேட்ட இவர் வீட்டில் மயங்கி சரிந்து உயிரிழந்திருக்கிறார் என்று இறப்பு விசாரணையிலே உறவினர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறப்பு விசாரணைகளை வலிகாமம் கிழக்கு திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டிருக்கிறார். இதுவரை தவறான முடிவெடுத்து உயிர் மாய்க்க முயன்றதாக கூறப்படும் அவரது மகன் யாழ்ப்போதனா மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் எனவும் தெரிய வந்திருக்கிறது.
மகிழ்ச்சியால் வந்த குழப்பம் மகிழ்ச்சியால் வந்த குழப்பம் என கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் குறித்த செய்தியாக இந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. தங்களது கட்சியின் பெண் நாடாளுமன்ற உறுப்பினரான ரோஹிணி கவிரத்னவை இலக்கு வைத்து இராஜாங்க அமைச்சர் குறிப்பாக அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அது குறித்த செய்தி விரிவான செய்தியாக 9 பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. அதாவது அசோக பிரியந்த இரட்டை அர்த்த வசனத்தை பயன்படுத்தினார் என்று நாடாளுமன்றத்தை நேற்று அதகலப்படுத்தியது பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி என்றும், நாடாளுமன்றம் நேற்று காலை 9:30 மணிக்கு பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்சவின் தலைமையிலே கூடியிருக்கிறது. அப்போது இது தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. மிக விரிவான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. முக்கியமான செய்திகளை பார்த்து ஏனைய செய்திகளையும் நாங்கள் இன்றைய தினம் பார்த்து விடைபெற வேண்டியதாக இருக்கிறது. எனவே தபால் சேவையும் அத்தியாவசியம் என்கின்ற ஒரு தலைப்பின்களான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டிலே இப்பொழுது அத்தியாவசிய சேவைகளாக ஏனைய சேவைகளும் பிரகடனப்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக போராட்டங்கள் நடத்துகின்ற குறித்த சேவைகளை அத்தியாவசிய சேவையாக மாற்றுகின்ற செயல் திட்டத்திலே அரசு இறங்கி இருக்கிறது. இப்பொழுது அது தபால் சேவையையும் அத்தியாவசிய சேவையாக மாற்றியிருக்கிறது. இந்தியாவுக்கு போட்டியாக வடக்கில் குதிக்கிறதா சீனா என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு ராதாகிருஷ்ணன் எம்பி முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே இந்தியா இதையும் செய்துவிடக்கூடிய நோக்கத்திலே சீனா செயல்படுகிறதா என்கின்ற சந்தேகம் எழுகிறது. இந்த நெருக்கடியின் போதுதான் இந்தியா உதவியது என்பதையும் இலங்கை அரசாங்கம் நினைவில் கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்களை அவர் குறிப்பிட்டு பல்வேறு விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். தெல்லிப்பளையிலே கொட்டியது மழை. வடக்கு மாகாணத்திலே கடந்த சில நாட்களாக மழை வீழ்ச்சி கிடைத்து வரும் நிலையில் 24 மணி நேரத்திலே தெல்லிப்பளையிலே அதிக அளவான மழை வீழ்ச்சி கிடைத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை காலை 8:30 மணி முதல் நேற்று காலை 8:30 மணி வரையிலான 24 மணி நேரத்திலே தெல்லிப்பளையிலே அதிகூடிய மழை வீழ்ச்சியாக 101.1 மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி கிடைத்திருப்பதாக திருநெல்வேலி வானிலை அவதான நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரி டி பிரதீபன் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஆடுகளத்துக்கு வெளியே சூடு பிடிக்கிறது ஆட்டம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொஷான் ரணசிங்கவும் இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இது தொடர்பாக ஒரு போட்டியிலே இருக்கின்றதாக குறிப்பிடப்படுகிறது. நேற்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்திருந்தோம். ஜனாதிபதி தன்னை தன்னுடைய அறைக்கு அழைத்து தன்னை மிரட்டும் துணியிலே பேசியதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். விளையாட்டுத்துறையை நான் பொறுப்பெடுக்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியதாகவும் அவர் அங்கே குறிப்பிட்டு நேற்றைய செய்திகளிலே நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏனைய செய்திகளிலே ஆட்களற்ற வீடுகளிலே கை வைத்தவர் கைது, நகைகளும் மீட்கப்பட்டிருக்கிறது. கோப்பாய் போலீஸ் பிரிவிலே கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களிலே வீடுகளிலே ஆட்கள் இல்லாத நேரங்களிலே நகைகள் திருடப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் இப்பொழுது கைதாகி இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செய்வினை வெட்டுவதாக நூதனமான பண மோசடி இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்திலே பணம் படைத்தவர்களிடம் நூதனமான முறையிலே பணத்தை ஏப்பமிடும் சம்பவம் தொடர்பான தகவல்கள் இப்பொழுது வெளியாகி இருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த செய்வினை தொடர்பான பயத்தை காரணம் காட்டி இலக்கு வைக்கப்பட்டு இந்த மோசடிகள் இடம்பெற்றிருக்கிறது. தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளும் ஒருவர் தன்னை ஒரு மாந்திரிகர் என அறிமுகப்படுத்திக் கொள்வார். எனது ஞான திருஷ்டியால் உங்களது தொலைபேசி இலக்கத்தை அறிந்து கொண்டேன். உங்களுக்கு பெரும் ஆபத்து நேர இருக்கிறது, உங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது என கூறி அழைப்பை துண்டித்து விடுவார். பின்னர் அந்த அழைப்புக்கு மீண்டும் தொலைபேசி எடுக்கின்ற போது அவர் தன்னுடைய அந்த விடயத்தை தன்னுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அங்கே பண மோசடியிலே ஈடுபடுகிறார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் கிரிக்கெட் நிறுவனத்தை கலைக்கும் கூட்டு பிரேரணை மீது இன்று மன்றிலே விவாதம் நடைபெற இருப்பதாகவும் செய்திகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழல் மிக்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் உட்பட அதிகாரிகளை நீக்குதல் என்கின்ற தலைப்பின் கீழ் ஆளும் மற்றும் எதிர்கட்சிகள் இணைந்து இந்த விடயங்களிலே ஈடுபடுவதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சட்ட கட்டளையின் கீழ் இந்த விடயங்கள் இன்றைக்கு விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்கின்ற விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 3 நாட்களாக குழுச்சண்டை மறியலில் வைத்தது மன்று என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனிடத்திலே விபத்து தொடர்பான ஒரு புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்திகளும் இன்றைய முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. உதயன் பத்திரிகையிலே வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது சமஷ்டி முறை தீர்வே தமிழ் மக்களை வாழ வைக்கும்.
வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வே தமிழ் மக்களை நிம்மதியாக வாழ வைக்கும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்திருக்கிறது. வடக்கு கிழக்கு தமிழரின் இணைப்பாட்சி கோரிக்கையினுடைய தோற்றம் தொடர்பான கண்காட்சி மற்றும் வரலாற்று தெளிவூட்டல் நிகழ்வு யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவிலே நேற்று இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பாகவே அந்த செய்தி விரிவாக செல்கிறது. ஏனைய முன்பக்க செய்திகளிலே நாட்டின் அமைச்சரை அச்சுறுத்தும் வகையிலே திருடர் கும்பல் சக்தி வாய்ந்தது. அமைச்சர் ரோஷான் சபையிலே பரபரப்பு தகவல் வெளியிட்டிருக்கிறார். நாட்டின் அமைச்சரை அச்சுறுத்தும் வகையிலே திருடர் கும்பல் சக்தி வாய்ந்தது என விளையாட்டுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்திலே நேற்று உரையாற்றும் போது அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். ஜனாதிபதியை யாரோ அழிக்க முயற்சிக்கின்றனர் என்பது நன்றாக எனக்கு தெரிகிறது என்றும் அவர் மேலும் பதிவு செய்திருக்கிறார். இதே நேரத்திலே லலித் கொத்தலாவ் என்று சொல்லப்படக்கூடிய செலிங்கோ குழுமத்தினுடைய தலைவராக இருந்தவர் இறுதி காலத்திலே அவரை ஒரு வீட்டு கைதியாக பேணியதாகவும் அவரோடு உறவினர்களை நெருங்க விடாமல் அவரது சொத்துக்கள் எழுதி வாங்கப்பட்டிருப்பதாகவும் நேற்றைய தினம் குற்றம் சாட்டப்பட்டிருந்த செய்திகளையும் பார்த்திருந்தோம். இவ்வாறு இலங்கையிலே ஒரு குழு இருந்து தங்களுடைய இலங்கை தொடர்பான சொத்துக்களை தாம் அபகரிக்கின்ற செயல்பாட்டில் ஈடுபடுவதாக இவ்வாறான செய்திகள் மூலமாக பார்க்க முடிகிறது. ஊழலுக்கு பின்னாலும் ஒரு குழு இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த நேரத்திலே 4324 குழந்தைகள் காசாவிலே இதுவரை இந்த யுத்தத்தினால் கொடிய யுத்தத்தினால் உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காசாவில் இடம்பெற்று வருகின்ற மோதல் சம்பவங்களிலே இதுவரை 4324 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். மிகவும் துன்பகரமான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. மீண்டும் இலங்கையில் ஏற்பட்ட யுத்தத்தை ஞாபகப்படுத்தும் விதமாக இந்த செய்திகளை பார்க்க முடிகிறது. காசா இஸ்ரேல் யுத்தம் இப்பொழுதும் அதிகளவான உயிரிழப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. அரச ஊழியர்களுக்கு சுமார் 10,000 சம்பள உயர்வு என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2024 வரவு செலவு திட்டத்திலே அரசாங்க ஊழியர்களுக்கு சுமார் 10,000 ரூபாய் சம்பள உயர்வு கிடைக்கும் என அரசாங்க தகவல்கள் தெரிவிப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கை கிரிக்கெட் பாராளுமன்றத்தில் இன்று வாக்கெடுப்பு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இலங்கை கிரிக்கெட் சபையின் அதிகாரிகளை பதவி நீக்குவது தொடர்பிலான ஒன்றிணைந்த யோசனை ஒன்றை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்ற கட்சித் தலைவர்கள் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. யாழிலே போதை விருந்து கண்டுகொள்ளாத போலீசார் என்கின்ற தலைப்பின் கீழ் யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள விடுதி ஒன்றிலே 4ஆம் தேதி இரவு டிஜே நைட் என்னும் பெயரிலே போதை விருந்து கொண்டாட்டம் ஒன்று இடம்பெற்ற விடயம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விருந்துக்கு கொழும்பை சேர்ந்த நிறுவனத்தின் பெயரிலே சிலர் சமூக வலைதளங்களின் ஊடாக அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அத்தியாவசிய சேவையாக தபால் சேவை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. விசேட வர்த்தமானி வழியாக இருக்கிறது. தபால் சேவைகளை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தும் அது விசேட வர்த்தமானி அறிவித்தல் நேற்று மாலை வெளியிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துலு குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார். மகன் விஷம் அருந்தியதிலே தந்தை அதிர்ச்சி மரணம் கோப்பாயிலே சம்பவம் ஏற்கனவே அந்த செய்தி தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மத்திய மாகாணத்திலே திங்கள் பாடசாலை விடுமுறை என்கின்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டே இதுவரும் திங்கள் மத்திய மாகாண தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கோப்பாயிலே மோதல் 3 பெண்கள் உட்பட 23 பேர் கைதாகி மறியலில் என்கின்ற செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே செய்தி உதயன் பத்திரிகையிலும் கோப்பாய் பகுதியிலே 3 நாட்களாக தொடர்ச்சியாக குழு சண்டையில் ஈடுபட்டு வந்த குற்றச்சாட்டிலே 23 பேர் நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டு விளக்க மறியலிலே வைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி இன்றைய வலம்புரி பத்திரிகையிலும் முன்பக்கத்தில் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது போலீஸ் மா அதிபர் நியமனத்திலே அரசியலமைப்பு மீறல் ஜனாதிபதியை நீக்க குற்றப்பிரியரனை கொண்டு வர முடியும் என்கிறார் சுமந்திரன் எம்பி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டின் போலீஸ் மா அதிபர் நியமனத்திலே அரசியலமைப்பு மீறியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்றப்பிரியரனை கொண்டு வர முடியும் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எம்பியும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்திலே நேற்று புதன்கிழமை புதிய போலீஸ் மா அதிபர் நியமனம் தொடர்பிலே இடம்பெற்ற வாத பிரதிவாதத்தின் போதே அவர் இவ்வாறு பதிவு செய்திருக்கிறார். முன்பக செய்திகளிலே நாடு முழுவதிலும் தபால் சேவை முடக்கம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தபால் சேவையானது அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இனிவரும் காலங்களிலே தபால் ஊழியர்கள் போராட்டங்களை நடத்துவது மிகவும் சிக்கல் வாய்ந்ததாக அமைய வாய்ப்பிருக்கிறது. இதனிடத்திலே ஜனாதிபதிக்கு செல்வாக்கு குறையவில்லை என பாலித கூறுகிறார் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது. பொருளாதாரத்தை இஸ்திரப்படுத்தல் குழுவின் பதவிக்காக குறிப்பிட்ட தலைவர் ஒருவர் காத்திருப்பதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. சூது சம்யா ரொஷான் ரணசிங்கவா தேவை
ஜனாதிபதி தீர்மானிக்க வேண்டும். அமைச்சர் ரொஷான் ரணசிங்க இந்த விடயத்தை சபையிலே தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் கிரிக்கெட் சபையில் பல ஊழல்கள் மோசடிகள் சபையிலே ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ரொஷான் ரணசிங்க சூது சம்மியா அல்லது ரொஷான் ரணசிங்க பதவியேன ஜனாதிபதி முடிவெடுக்கட்டும் என்கிற விடயங்களை அங்கே பதிவு செய்திருக்கிறார். நேற்றைய தினமும் இந்த செய்தி முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் முக்கியமான கருத்துக்களை இன்றைய தினம் அமைச்சர் வெளியிடுவார் என சொல்லப்பட்டு நேற்றைய பத்திரிகைகளிலே இந்த எதிர்பார்ப்புகள் இளவைத்திருக்கின்றது. அதே நேரத்திலே இன்றைய பத்திரிகைகளில் அதற்கான விடயம் கிடைத்திருக்கிறது. சிங்கள பௌத்த அரசின் ஆசியுடன் நில அபகரிப்பு படையினர் போலீசார் பக்கத்துணை வேலன் சுவாமிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சிங்கள பௌத்த மக்களை காட்டு மிராண்டித்தனமாக பின்னால் இருந்து இயக்கக்கூடிய பேரினவாத அரசு இதனை கண்டும் காணாமல் இருப்பதாகவும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான மக்கள் எழுச்சி இயக்கத்தினுடைய இணைப்பாளர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பதிவாகி இருக்கிறது. சபையிலே ஆபாசமாக இரட்டை அர்த்த பதில்கள், அரசு தரப்பும் எதிரணியும் கடும் தர்க்கம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியான ரோஹிணி குமாரி விஜயரத்னவை எழுப்பிய கேள்விக்கு ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த ஆபாசமான இரட்டை அர்த்தத்திலே பதிலளித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அங்கே பெரும் குழப்பம் நிகழ்ந்திருக்கிறது. லங்கா கிரிக்கெட் என்றால் சுயாதீன குழு நியமனம், ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டால் இப்பொழுது சுயாதீன குழு ஒன்று நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கிறது. விளையாட்டுத்துறை அமைச்சினால் அண்மையிலே நியமிக்கப்பட்ட இடைக்கால குழுவிலே இடம்பெற்றிருந்த மூன்று உறுப்பினர்களை உள்ளடக்கி சுயாதீன குழு ஒன்றை நியமிக்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. போலீசாருக்கே பாதுகாப்பா வழங்க முடியாது என்கிறார் அமைச்சர் டிரா நலஸ் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. போலீசியருடைய அணிந்துள்ளவர்கள் தமது பாதுகாப்பை தாமே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சகல போலீஸ் அதிகாரிகளுக்கும் அம்மால் பாதுகாப்பு வழங்க முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரா நலஸ் தெரிவித்திருக்கிறார். தினேஷ் ஷாப்டரை கொன்ற சைனட் பரிசோதனை அறிக்கையை கூறுகிறது நீதி அமைச்சர் என்கின்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீதி அமைச்சர் இந்த விடயங்களை தெரியப்படுத்தியிருக்கிறார். பிரபல வர்த்தகர் தினேஷ் ஷாப்டருடைய உடலிலே சைனட் விஷம் கலக்கப்பட்டிருந்தமை பரிசோதனை அறிக்கை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களாகியும் அவருடைய இறப்புக்கான காரணம் வெளிவராத நிலையிலே இப்பொழுது இந்த அறிக்கை வெளியிடப்படுகிறது. குறிப்பாக இதுவரை காலமும் இது மறைக்கப்பட்டிருக்கிறது, யாருக்காக இது மறைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டுகள் இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கிறது. ஜனநாயக வழியிலே போராடிய மாணவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டிக்கிறோம் ஜால் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. அமைதி வழியிலே கால்நடை வளர்க்கும் மக்களுடைய மேய்ச்சல் தரை மீதான உரித்துக்காகவும் ஜனநாயகத்துக்காகவும் போராடிய பல்கலைக்கழக மாணவர்களினை போலீசார் கைது செய்தமைக்கு யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வன்மையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. நாரா நிறுவனத்தால் வேடாந்தம் 6000 கோடி ரூபாவை இழக்க நேரிடுகிறதான செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்பரப்பை பயன்படுத்தும் கப்பல்களிடமிருந்து கட்டணம் மறவிடும் வரைவை நாரா நிறுவனம் இதுவரை தயாரிக்காத காரணத்தால் வேடாந்தம் 6000 கோடி ரூபாய் இழக்க நேரிட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ நாரா நிறுவனம் இலங்கையை சேவையாற்றுகின்றதா அல்லது இலங்கையினுடைய கடற்பிறப்பை பயன்படுத்தி சட்டவிரோதமாக லாபம் அடையும் சர்வதேச நிறுவனங்களுக்கு சேவையாற்றுகிறதா என்கின்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். இதே நேரத்திலே 2763 கிராம சேவகர்களுக்கான வெற்றிடங்களை நிரப்புவதற்கு டிசம்பர் முதல் வாரத்திலே பரீட்சை என்கின்ற விடயங்களை பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்திலே பாரிய அளவிலே கைப்பெறப்படும் போதைப் பொருட்கள் அனைத்தும் எங்கே என்கின்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. நாட்டிலே பாரிய அளவிலே கைப்பெறப்படும் போதைப் பொருட்கள், இந்த போதைப் பொருட்களை என்ன செய்கிறார்கள், நீதிமன்றத்தின் அனுமதியுடன் ஏன் அவற்றை அளிப்பதில்லை என்கின்ற கேள்வியை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கேட்டிருக்கிறார். இதே நேரத்தில் ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது கிரிக்கெட் நிறுவனத்துக்கு எதிரான வழக்கு நீதிபதியால் வழங்கப்பட்ட தீர்ப்பு பக்க சார்பானது, சூதாட்ட ஷமியா நானா என ஜனாதிபதி முடிவுக்கு வரட்டும் என சபையிலே விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்க ஆவேசமாக கூறியிருக்கிறார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தை நிர்வகிக்க நியமிக்கப்பட்ட இடைக்கால குழுவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பக்க சார்பான தீர்ப்பு என தெரிவித்திருக்கிறார் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்க என்று அந்த செய்தி நகர்கிறது. அவருடைய புகைப்படமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அரசமைப்பை மீறிய ரணிலுக்கு எதிராக குற்றப்பிரணியை கொண்டு வரலாம் என சபையிலே கூறியிருக்கிறார் திரு சுமந்திரன் அவர்கள். அது தொடர்பான செய்தி விரிவாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தூத்துக்குடியிலிருந்து காங்கேசந்துறைக்கு பயணிகள் சோசு கப்பல் சேவை ஜனவரியிலே. வாகனங்களை ஏற்றிச் செல்வதற்கு வசதி, 80 கிலோ இடையே பயணிகள் எடுத்துச் செல்லலாம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன.
அதே நேரத்தில் சமஷ்டி தீர்வே தமிழ் மக்களை நிம்மதியாக வாழ வைக்கும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறது. புகைப்படம் இணைக்கப்பட்டதான செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. நேற்று இடம்பெற்றிருக்கக்கூடிய கண்காட்சி தொடர்பாக அந்த செய்தி விரிவடைந்து செல்கிறது. இதே நேரத்தில் கிரிக்கெட் விவகாரத்திலே எதிர்கட்சிகள் ஆதாயம் அமைச்சர் பிரசன்ன குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தை நீக்கும் விவாதம் இன்று சபையில் இடம்பெற இருப்பதான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுகிறார் ஜனாதிபதி ரணில் ஜி எல் பீரிஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அரசியலமைப்பு குறித்த எந்த ஒரு அக்கறையும் இல்லாது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயல்படுவதாக பாராளுமன்றத்திலே சுயாதீனமாக செயல்படுகின்ற சுதந்திர மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர் ஜி எல் பீரிஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனிடத்திலே தனியார் காணிகளை அபகரித்து கனியமணல் அகல அனுமதியா எதிர்த்து மக்கள் போராட்டம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே கச்சைதீவு குறித்து இந்திய அரசுடன் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி இந்த கேள்வியை கேட்டிருக்கிறது. இந்தியா வழங்க உள்ள கடனை ரத்து செய்து கொள்வதற்காக இலங்கையில் வடக்கு கடல் எல்லையிலே இருக்கின்ற கச்சைதீவு விவகாரம் தொடர்பாக அந்த நாட்டு அரசுடன் ஏதேனும் இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியை ஐக்கிய மக்கள் சக்தி கேட்டிருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகளிடம் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. நாளாந்தா முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னோட கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.